ஹலோ வாழ்க்கை வளமுடன். இன்னைக்கு நம்ம ஆவார கஷாயம் போட போறோம். ஆவார கஷாயமாவும் குடிக்கலாம், டீயாவும் குடிக்கலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆவார கஷாயம்னா அப்படியே குடிக்கணும், டீனா அப்பயே ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ரெண்டு ஒரு நாலு இவ்வளவு பூவை போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி, அது டீ கொதிக்கிற அளவு கொதிச்சா போறோம். வடிகட்டி இந்த லெமனை பூஞ்சு தேனை விட்டு குடிக்க வேண்டியதுதான். டீனா கொஞ்சம் ஃப்ளேவர் போடுறது, கஷாயம்னா அப்படியே குடிக்கிறது. கஷாயம்னா ரொம்ப ஹை கான்சென்ட்ரேஷன் நம்பர்ஸ், 400 350 380 அப்படி வரும்போது கஷாயம் தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். இது என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு பிடிச்சி பூ. இன்னும் புரியல எனக்கு, கஷாயத்துக்கும் டீக்கு என்ன வித்தியாசம்? டீ வந்து டைலூட்டாக போடுறது, கஷாயம் திக்கா. கஷாயம்னா நல்லா எசன்ஸ் இறக்குற வரைக்கும் தலைக்கிறது, இடிச்சு புழிஞ்சு எடுக்கிறது கஷாயம். ஜலம் இடணும், ஏன்னா இது ஒரு டம்ளரா சுண்டணும், அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம். இதுக்கு பேர் தான் கஷாயம். டீனா அப்படி இல்லை, இது தலைச்ச உடனே அப்படியே வடிகட்டி நம்ம டீனா எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, கஷாயம்னா குறுக்கிறது. ஆமா, குறுக்கிறது. இப்போ இது வந்து கரிஞ்சீரகம். இரு ஒரு நிமிஷம் காட்டு பக்கத்தில். கரிஞ்சீரகம், கரிஞ்சீரகம் வந்து போடு கையில் போடு. கொஞ்சம் எள் மாதிரி இருக்கும். முதல்ல நான் என்ன இவ்வளோ கண்ணங்கரேன்னு ஒரு எள் இருக்குன்னு நினச்சிட்டேன். இதுவும் எல்லா சர்வரோக நிவாரணி. இது நீங்கள் வறுத்து பொடிச்சு வச்சுக்கலாம். இதான் கலோஞ்சி பழம். ஆமாம், தெலுங்குல தமிழில் போட்டுரும். இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டால் போகிறோம். இது இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வறுத்து பொடிச்சு வச்சுட்டா இந்த நான் காட்டின ஸ்பூனால் அரை போட்டால் போகிறோம். போட்டுட்டு இதை இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சிடணும். இதை நீங்கள் வந்து மொத நாள் ராத்திரி போட்டுடணும். போட்டு அது ஆறின உடனே படுத்துக்க போகும்போது, இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளராக இருக்கும், அரை டம்ளராக குடிச்சிடணும். காலம்பட தூங்கி எழுந்தது வெறும் வயத்தில் அரை டம்ளர் குடிச்சிடணும். ஆனால் அந்த டீ, ஆவார டீங்கிறது எப்போ உங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோன்றதோ அப்போல்லாம் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் கொஞ்சம் ஆவார டீ கஷாயம் குடிக்கிற கஷ்டமாக இருந்தால், இதை புளியை போட்டு சாம்பார் பொடி பற்றி ஆவார ரசம் பண்ணலாமா? ரசம் பண்ணலாம், ஆனாலும் ஒரு மூலிகையோட புளி சேரும்போது, புளிப்பத்தியம் சொல்லுவா, சித்த வைத்தியத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் என்ன மருந்து கொடுத்தாலும் முதல்ல புளியை தான் வேண்டாம்னு சொல்லுவா. அந்த புளி பட்டதுன்னா அவங்களோட மூலிகையோட எஃபெக்ட் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். பண்ணலாம், கொதிக்கணும். அணைச்சிட்டு இந்த பூவை வடிகட்டி அந்த தண்ணி எடுக்க வேண்டியதா குடிக்கிறதுக்கு. அவ்வளோதான் வருமா? ஒரு ரெண்டு டம்ளர் விட்டா, ஒரு ரெண்டு டம்ளர் விட்டால் ஒரு டம்ளர் சுண்டணும். அது டீ மாதிரி இருக்கு. கஷாயம் குடிக்கிற சூடு வந்தவொடனே குடிக்க வேண்டியது அப்படியே. ஆமாம், சரி. வாழ்க வளமுடன்.